ஹாய், வெல்கம் டு சரண்யாஸ் ரெசிபி. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம காலையில் டிஃபன், அதாவது வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு காலையில் ஒரு சுவையான புட்டு செய்யலான்ட்டு இருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புட்டு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். தேவையான அளவுக்கு நெய், அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை, ஒரு கப் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன், அப்புறமா ஒரு கப்பு துருவின தேங்காய், தேவையான அளவு உப்பு. இப்போது புட்டு எப்படி செய்கிறன்றத பார்க்கலாம். நம்ம அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இதில் ஒரு கடாயை நம்ம வைக்கலாம். கடாய் வந்து நல்ல சூடாகட்டும். கடாய் வந்து இப்போது ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் எப்போவுமே நம்ம வந்து அடுப்பை சிம்லே வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் நம்ம வச்சுருக்க ரவையை அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கரண்டி வச்சு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவை அடி பிடிக்காத அளவுக்கு கலந்துக்கங்க. கொஞ்சம் நம்ம பார்க்காம இருந்தாலும் அடி பிடிச்சிரும், ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அதில் ஒரு நல்ல வாசனை வரும். அந்த வாசனை வர்றது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவை வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ரவை பொன்னிறமாக ஆகணும் அப்படின்றது இல்லை, அந்த வாசனை வர அளவுக்கு நம்ம அதை கலந்து விட்டுக்கிட்டால் போதும். நம்ம கலந்துட்டே இருக்கலாம். இப்போ ரவை வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ வாசனை வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் அதை நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஆறிடுச்சு. இந்த ரவையை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போடலாம். கொஞ்சோண்டு போட்டால் போதும், நிறைய போட்டுறாதீங்க, இது கூட தேவையில்லை. அதுக்கப்புறமா இதை கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம பால் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை நம்ம தேவையான அளவுக்கு இதில் ஊற்றி ஊற்றி நம்ம கலந்துக்கணும். அதாவது ரொம்ப தண்ணியாக கலந்துக்கக்கூடாது. நம்ம நார்மலாக புட்டுக்கு கலந்துக்கோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக விட்டால் போதும். உங்களுக்கு பாருங்கள், நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறணும் ஒரு கப்பு. ஆனால் ஒரு கப்புவே நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாம். நமக்கு வந்து இதை கலந்து விடும்போது தெரியும் எந்த அளவுக்கு தேவைன்றது. அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சோண்டு கலந்துக்கலாம். இப்போ கலந்தாச்சு. தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ தன்மை வந்து எப்படி இருக்குன்றது. இப்போ வந்து உங்களுக்கு புட்டுக்கு மாவு வந்து, அதாவது இந்த ரவை புட்டுக்கு சரியான பதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம புட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா, அதில் வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக ஒருத்தருக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நான் இதை பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தால நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க, அதாவது ரவை வந்து எடுத்துக்கோங்க.
இந்த புட்டு குத்தி தான் நம்ம புட்டு செய்ய போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு மாவு, அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் மாவு, அதுக்கப்புறம் தேங்காய். இப்படி வந்து இந்த மாவு முடிகிறது வரைக்கும் நம்ம இந்த இது எவ்வளவு தாங்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். புட்டு குத்தியில் புட்டுக்கு கலந்து வச்சுருந்த அந்த ரவையையும் துருவின தேங்காயையும் ஒன்று மாற்றி ஒன்று வச்சு ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். புட்டு குத்தியில் புட்டுக்கு கலந்து வச்சுருந்த அந்த ரவையையும் துருவின தேங்காயையும் ஒன்று மாற்றி ஒன்று வச்சு ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவு ஃபில் பண்ணி அடுப்பில் வந்து நம்ம புட்டு குத்தியை வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கே வந்து ஒரு வாசனை வரும், அதாவது ஒரு ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் கழித்து நமக்கே வந்து ஒரு வாசனை வரும். அப்போது புட்டு ரெடி ஆகிடுச்சுன்றது நமக்கு தெரியும். நம்மளோட ரவா புட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கே வந்து அது ஒரு வாசனை வரும். அப்போ நம்ம வந்து புட்டு ரெடி ஆகிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம புட்டை வெளியே எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட சுவையான ரவா புட்டு ரெடி. இது வந்து சீனி போட்டு, அதாவது சர்க்கரை போட்டு, தேங்காய் போட்டு நம்ம சாப்பிட்லாம். இதிலே நான் ஆல்ரெடி தேங்காய் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வாசனையும் இந்த ரவையோட வாசனையும் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.